நம்ம ஊரில் உள்ள நியூஸ் சேனலுக்கு அவங்களோட நடுநிலையை பாராட்டி ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். கிண்டலுக்கெல்லாம் சொல்லுங்க, உண்மையிலே வேறு லெவலுக்கு ஒரு நடுநிலையை தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி ஆன்லைனில் கருத்து கணிப்பு நடத்துவாங்க. மக்களோட ஆன்லைன் ஓட்டிங்க்கான ஒரு தளம் அது. இப்போ ஒரு கட்சி ஒரு ஆன்லைன் ஓட்டிங் நடத்துச்சுன்னா அந்த கட்சிக்கு ஃபேவராக தான் வரும். அது நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் நடுநிலையான மக்கள் இருப்பாங்க, அப்போ கரெக்டான வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இவனுக்கு பண்ணுற கூத்து இருக்குதே கேள்வி ஒரு குதர்க்கமாக தான் கேட்பானுங்க. இப்போ ஸ்டாலின் துபாய் போயிருக்காரு. துபாய் போயிருக்கிறதுல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஸ்டாலினின் துபாய் பயணம் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நன்மை பயக்காது அப்படிங்கிறத செகண்ட் ஆப்ஷன். இப்படி தானே நார்மலாக யாருனாலும் கருத்து கணிப்பு நடத்துவாங்க. ஆனால் நம்ம முன்கலப்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. நமது ஸ்டாலின் துபாய் சென்றதற்கான காரணம் என்ன? ஆப்ஷன் நம்பர் 1 தமிழ்நாட்டின் நலனுக்காக, ஆப்ஷன் நம்பர் 2 முதலீடுகளை ஈர்க்க, ஆப்ஷன் நம்பர் 3 வெளிநாடு வாழ் தமிழர்களை உற்சாகப்படுத்த. இதெல்லாம் ஒரு ஆப்ஷனா? இப்படி ஆப்ஷன் வச்சா இதுக்கு எதுக்கு ஓட்டிங் நடத்தணும்? முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் ஓரளவுக்காவது டீசெண்டாக இருந்தாங்க, நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. ஆனால் அப்போது இந்த கட்சி ஆட்சியில் இல்லை, வேற ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ கூட அவங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் அந்த ஓட்டிங்கில் வரல அப்படின்னா அவசர அவசரமாக ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை உண்டாக்கிச்சு. மக்கள் எல்லாரும் என்னப்பா இது இப்படி பண்ணுறீங்க, இதனால தான்ப்பா அவங்களை எல்லாரும் ஆர்எஸ்பி மீடியா ஆர்எஸ்பி மீடியான்னு கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்து தெரிவித்தாங்க. இதை பார்த்து கொஞ்சோண்டு ரோஷம் வந்த தமிழ்நாட்டில் உள்ள முன்கலப்ஸ், சரி டெலீட்லாம் பண்ணாண்டாம், கேள்வியே மாற்றிடுவோம், கேள்வியில் ஆளுங்கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி வச்சிட்டோம்னா நம்ம ட்வீட்டை டெலிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு இப்போ புதுசாக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் முன்கலப்ஸ் எனக்கு அதெல்லாம் காதில் உழவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோமா ஸ்டேஜில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஊடகங்களும் இப்படி தானான்னு கேட்டால் அது எங்களுக்கு பதில் தெரில. ஆனால் கிட்டத்தட்ட 80% மேலான தமிழ் ஊடகங்கள் இந்த மாதிரி தான் செயல்பட்டுருக்கு. இதை மக்கள் கண்கூட பார்த்து கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்போ இந்த போக்கை நிப்பாட்ட போகிறாங்க, எப்போ திருந்துவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆர்எஸ்பி மீடியான்னு சொன்ன உடனே நம்ம ஆர்எஸ் பாரதி ஞாபகத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஆர்எஸ் பாரதி நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு அதில் அண்ணாமலையை கொஞ்சம் தாக்கதுக்கு முற்பட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணாமலை இது போன்ற அரசியல்களை செய்யக்கூடாது, அவர் திமுக மேலே அவதூறு பரப்புறாரு, திமுக தலைவர் ஸ்டாலின் துபாய் பயணத்தை ரொம்ப முறைகேடான வகையில் தப்பான டீட்டெயில்ஸ்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அதனால் நாங்கள் அவர் மேலே கேஸ் போட போகிறோம் அப்படின்னாங்க. என்ன கேஸ் போட போகிறீங்க அப்படின்னா, டிஃபமேஷன் கேஸ். எங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து விட்டார் அப்படிங்கிறதுனால நாங்கள் டிஃபமேஷன் கேஸ் போட போகிறோம். நஷ்டேடாட்டு ஒரு அமௌண்ட்டையும் கேட்க போகிறோம். நஷ்டேடா அமௌண்ட்டா, எவ்வளோ அமௌண்ட் கேட்க போகிறீங்க அப்படின்னா, 100 கோடி ரூபா நாங்கள் நஷ்டேடாக கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னாப்பில். சரி, 100 கோடி ரூபா நஷ்டேடு கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அண்ணாமலை தரப்பில் இருந்து ஏதேனும் ஒரு ரிப்ளை வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணால் உடனடியாக அண்ணாமலை தரப்பில் இருந்து ரிப்ளையும் அளிக்கப்பட்டது. அந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, 100 கோடி ரூபா நஷ்டேடு போட்டதெல்லாம் சரி, அந்த நஷ்டேடை யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கரெக்டாக மூவ் ஆகலை அப்படின்னு தெரியுது. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, உங்களை போல துபாய் பணக்காரர் போலப்பட்ட ஆள்லாம் நான் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே இடம் கோர்ட். நான் கோர்ட்டில் இந்த பஞ்சாயத்தை பார்த்துக்கிறேன். இந்த கேஸ்னால, இந்த மாதிரி என் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள்னால என்னோட போராட்டம் குறையும், என்னோட அணுகுமுறைகளில் ஏதேனும் மாற்றம் வரும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதுங்க. தமிழ்நாட்டுக்காக நான் போடும் இந்த சண்டை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு உறுதி அளிச்சிருக்காரு நம்ம அண்ணாமலை. இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம ஊரில் உள்ள முன்கலப்ஸ் ஒருதலைபட்சமாக தான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குதே, அது உண்மையா? அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது எந்தெந்த சேனல் அப்படிங்கு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.